கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எபிரேயர்களுடைய நிருபம் 6:15. அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு தாயார் ஜபத்தை குறித்த பரலோக தரிசனம் ஒன்றை கண்டார்கள். அதில் நாம் ஏறெடுக்கும் எல்லா ஜபங்களும் ஒரு பெரிய பதிவுகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை கண்டார்களாம். ஒவ்வொரு பதிவுக்கும் நேராக சில காரியங்கள் எழுதப்பட்டிருந்தன. அவை பதிலளிக்கப்பட்ட விவரங்கள் என அறிந்து கொண்டும், பதிலளிக்காமல் தாமதத்தில் இருக்கும் பதிவுகளுக்கு நேராக என் வேலை இன்னும் வரவில்லை என்பதோடு தாமதத்திற்கான காரணம், எப்போது அது நிறைவேறும் என்ற காலமும் எழுதப்பட்டிருந்ததாக அந்த தாயார் கண்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வளவு நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று பாருங்கள். நாம் ஜெபிக்கும் ஒரு காரியத்தில் உடனடியாக ஒரு பதில் வர வேண்டும் என அநேக நேரங்களில் எதிர்பார்க்கிறோம். அதாவது ஒரு மந்திரம் போல எல்லாம் நடந்துவிட வேண்டும் என்பது நம் எதிர்பார்ப்பு. உதாரணமாக, விமானத்தில் செல்லும் ஒருவர் திடீரென்று ஏற்பட்ட ஒரு ஆபத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாரானால் அங்கு தேவன் உடனடியாக நொடி பொழுதில் தாமதமில்லாமல் அற்புதம் செய்வார். அது ஒரு வகையான பதிலாகும். ஆனால் அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கும் காரியத்திற்கு பதில் தரும் முன் தேவன் நம்மை தமது அனாதி தீர்மானத்தின்படி சீர்படுத்துகிறார். அதாவது தடுப்பு சுவராய் எழும்பி நிற்கிற நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை நாம் அறிக்கையிடச் செய்கிறார். நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய காரியங்களை அவர் உணர்த்துகிறார். நம்மை முழுமையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்க வைக்கிறார். அநேக பொருத்தனைகளையும் தீர்மானங்களையும் எடுக்கச் செய்கிறார். மொத்தத்தில் நம்மை உலைக்களத்தில் போட்டு கசடு நீங்க அவர் புடமிடுகிறார். பொன்னாக விளங்கியதும் தமது அற்புத கிரியையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களை, அவர் ஒவ்வொன்றிற்கும் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். எல்லா காரியத்திற்கும் ஜெபித்த மறுநிமிடம் பதில் கிடைக்கும் என்றால் ஒரு வாரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்போம், அடுத்த வாரம் பழையபடி போய்விடுவோம். ஆகவே அவருடைய வேலைக்காக நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் சகலத்தையும் மட்டுமல்ல முற்காலத்தையும் அறிந்திருக்கிறவர். நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என நம்முடைய எல்லா காலத்தையும் அறிந்தவர் அவர். அவருக்கு எது நமக்கு சிறந்தது என்று அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆகவே அவரது பதிலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஜபத்திற்கு பதில் கிடைக்க தாமதமானாலும், ஆண்டவர் என் ஜபத்தை தள்ளிவிட்டாரோ, என் நியாயம் அவருக்கு எட்டாமல் போயிற்றோ என்று அங்கலாய்த்து சோர்ந்து போகாது இருப்போம். பிரியமானவர்களே, நாம் அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நிச்சயமாகவே அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் தம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறவர். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரம தகப்பனாகிய நான் அதிக நன்மைகளை செய்வது நிச்சயம் அல்லவா என்று நம்மிடத்திலே கேட்கிறார். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார், அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி தருவார். அதுவரைக்கும் நான் தேவனுடைய வார்த்தையில் பலப்படுப்பேன், அவருடைய வார்த்தையில் நான் உறுதியாய் நிற்பேன், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நான் ஜெபம் பண்ணுவேன், அவரிடத்தில் நான் பேசுவேன். அதன் மூலமாக நான் சமாதானத்தையும் திருப்தியையும் உடையவனாயிருந்து ஏற்ற காலத்தில் என் தேவன் அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவேன் என்கிற விசுவாசத்தில் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தோடு நாம் நிற்கிற பொழுது என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் கேட்டு அதன்படி நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவாராம். நீதிமான் விரும்பும் காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் இதயத்தின் விருப்பங்களை என் தேவன் நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே கழுகுகளைப் போல உயரே எழும்பி செட்டைகளை அடித்து நிச்சயமாகவே நீங்கள் பறப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் தாமே இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய சமாதானத்தினாலும் கிருபையினாலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. மாணவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாம கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்க கிளிக் பண்ணுங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுதுதான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ.